ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்யா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பொடலங்காய் 65. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரெண்டு பொடலங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு வெளியில் இருக்க தோல் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பொடலங்காயும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப ஆயில் இழுத்துரும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றும்போது. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்றொன்றா சேர்த்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரையாகிடுச்சு, இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ சுவையான பொடலங்காய் 65 ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.